எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பேக்கெட்டு ராகி சேமியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா பாருங்கள், இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஊறணும். இது நீங்கள் ரொம்பவும் ஊற வைக்கக்கூடாது, ஊற வைக்காமல் இருக்கவும் கூடாது. அப்படியே கழுகி போட்டால் ரஃப்பாக இருக்கும். இது பாருங்கள், போட்டு ஒரு திருப்பு திருப்பி அப்படியே வச்சுருங்க. குக் பண்ணுறதுக்கு நான் இட்லி குண்டா வச்சுருக்கேன். அதில் வந்து 1/3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து இப்படி போட்டுருங்க. துணியை நனைச்சிருக்கேன், நனைச்சி நல்லா புழிஞ்சிருக்கேன். புழிஞ்சு உள்ளுக்கு இப்படி அமுக்கி வச்சு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே இது இப்படி புழிஞ்சு அப்படியே கட்டியாக போடாதீங்க, அப்படியே உதிரி உதிரியாக போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வந்துருச்சு. கரெக்டாக 13-14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அது கேஸில் வச்சுட்டு நல்லா வெந்துருச்சுனால இந்த மாதிரி ஆவி வரும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் எடுக்கலாம். கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்க கை சுடும், பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து இப்போ எடுக்கிறேன், அப்படியே எடுக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படி எடுக்காதீங்க, சுடும். ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கலாம். அது பாருங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. கொஞ்சம் ஆறணும். இந்த மாதிரி கிளறி விட்ருங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு கலர் கட்டினா நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் தேங்காய் பூ, பச்சை தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய போட்டு கொடுக்கலாம் நீங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த புட்டு. சக்கரை ஒரு 6 ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன். இதுவும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒரு சிலருக்கு சக்கரை நிறைய பிடிக்கும், கம்மியாக பிடிக்கும். அந்த மாதிரி ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் அப்படி போட்டுருக்கேன். அவ்வளோதான், ராகி புட்டு ரெடி. இது வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்தெல்லாம் வரும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ஆவியில் வேக வச்சது வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்லாம், இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. மார்னிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆவியில் வேக வச்சுனா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. நீங்களும் இதே மாதிரி ராகி சேமியா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.